அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பூண்டை பத்தி பார்க்க போறோம். பூண்டுல வந்து என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு? 70 வகையான நோய்களை குணமாக்கும் தன்மை பூண்டுக்கு உண்டு. பூண்டிட மருந்துக்கலாம் நோ உணவு உணவே தான் மருந்தாக வேலை செய்கிறது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நம்மளோட முன்னோர்கள் வெங்காயம் பூண்டு மஞ்சள் வசம்பு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் மிளகு திப்பிலி சீரகம் இப்படி பல வகையான நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடியது எல்லாம் அப்பவே பயன்படுத்தியிருக்காங்க. வெந்தயம் கேக்குறீங்களா, சோம்பு கேக்குறீங்களா, கீரைகள் கேக்குறீங்களா, மரம் காய் கொடி பழம் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பூண்டு வந்து 70 வகையான நோய்களை குணமாக்கும் தன்மை உண்டு. பொதுவா பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து பல வகையான புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஏசப்பா கூட குறிப்பிட்டிருக்காரு பாகம் 2ல எண்ணாகமம் வசனம் 5-6 பூண்டை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது நம்ம புதுசா எதுவும் பார்க்கல பேசல, நமக்கு முன்பே எல்லாம் பயன்படுத்தி அனுபவ ரீதியாக குணமடைந்து அதை தான் நமக்கு நம்மளோட முன்னோர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இறைச்சியே இகைப்பிலே செல்லவில்லாமல் உண்ட மீன்களையும் வெள்ளரிக்காயும் கொம்மட்டி காய்களையும் பெருமுள்ளிக்கீரைகளையும் வெங்காயம் பூண்டுகளையும் நினைத்துக் கொள்கிறோம். நம்ம உயிர் வாழ இதெல்லாம் உணவாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இது வந்து லேகியம், இதுல இருந்து எண்ணெய் எடுத்து கேப்சூல் மருந்தாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா சிலர் சாப்பிட்றது இல்லை. இப்ப சின்ன வெங்காயம் இருக்கு, அழகா கஷ்டப்பட்டு உரிச்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சி சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஓரம் வச்சுட்டு சாப்பிடாம இருக்கும். கஷ்டப்பட்டு நல்லதுக்காக நமக்காக அதை எடுத்து தயாரித்து கொடுக்குறாங்க. அதோட அருமை தெரியாம நம்ம வேணும்னு வீணாக்கிறது. இது எந்த வகையில நியாயம் நல்லது? அதனால இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மூட்டு வலி நோயாளிகளுக்கும் பூண்டு பால் மஞ்சத்தூள்னு எழுதியிருப்பேன் காலையில ராத்திரி. அப்ப மூட்டு வலிக்கு நல்லது, மூட்டு வலிக்கு குத்தல் வலி ஒரே சுருக்கு சுருக்குன்னு குத்துதும் பாங்க, ஊசியில குத்துதும் பாங்க, பின்ல குத்துதும் பாங்க, கத்தியில குத்துற மாதிரி இருக்குது, சுரி சுரின்னு மூட்டுல எல்லாம் வலிக்குது, நீங்க பூண்டு பால் குடிங்க குத்தல் வலி போகும். கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, ரத்த குழாய்கள கொழுப்பு படியாவண்ணம் பார்த்துப்போம். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது, தோல் நோய்கள் எத்தனை இருக்கோ எல்லாத்துக்கும் இந்த பூண்டை வந்து நம்ம சமையல்ல சேர்த்து கொள்ளலாம். அதுவும் நான் என்ன சொல்றேன், முந்திரி வறுத்து சாப்பிட்றோமா இல்லையா ஆசையா, அதே மாதிரி பூண்டு எடுக்க ஒரு 4 பேர் வீட்டுல இருக்கிறீங்களா, ஒரு 5-6 பூண்டு எடுங்க, உதிரியாக்குங்க, 1/2 கிலோ எடுத்துங்க, பரவாயில்ல தப்பு இல்லை, 1/2 கிலோ பூண்டை உதிரியாக்குங்க, லேசா சிம்ல 5 நிமிஷம் வருங்க, வெந்துடும் வெடிச்சிடும், உரிக்கிறதும் ஈஸி, சூப்பரா இருக்கும் சாப்பிட. முந்திரின்னு நினைச்சிட்டு பூண்டை சாப்பிடும். டெய்லி ஒரு 10-20 பல்ல இப்படி சாப்பிடக்கூடாதா? முடியும். சமையல மேக்சிமம் எவ்வளவு போட்டுக்கலாமோ போட்டுக்கலாம், தயார் பண்ணலாம் உணவுல. அது மாத்திரம் இல்ல, பூண்டு ஒரு 5-6 பல்லு, 1 கப் பால், 1 கப் தண்ணி, 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க, பூண்டு வெந்துடும் அவ்வளவுதான். பால் என்ன வாசமா இருக்கும் தெரியுங்களா, பூண்டு பால் கமகமன்னு இருக்கும், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பூண்டை எடுத்து சாப்பிட்டு அந்த பாலை குடிக்கலாம் காலை மாலை. உடல் பருமன் குறையும், ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது, அதிக ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிபி ஹைப்பர் டென்ஷன் நல்லது. பிபி சுகர் எல்லாம் அதிகமானா என்ன ஆகும், மூளையில ரத்த கிளாட் ஆயிடும். அந்த ரத்தம் கிளாட் ஆகாமல் கரைத்து அனுப்பக்கூடிய தன்மை பூண்டுக்கு உண்டு. அப்ப பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் எல்லாம் என்ன வருது, பக்கவாதம். அந்த பக்கவாதம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு உண்டு.
இப்படி எத்தனை நோய்ங்க சொல்லிக்கிட்டே போகலாம். தாய்ப்பால் அதிகரிக்க பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க, மூட்டு வலியா சேர்த்துக்கோங்க, சர்க்கரை வியாதியா, உடல் பருமனா, தைராய்டா, ஹார்மோனல் இம்பேலன்ஸா, பிசிஓடியா, கேன்சர் பேஷண்டா, ஃபைப்ராய்டு கட்டிகளா, என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் பூண்டு சாப்பிடலாம். எல்லாத்தை விட சளி, இருமல், ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், டான்ஸ்லைட்டிஸ் இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான உணவே மருந்து எது? பூண்டு. ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு நாலு பல் பூண்டுடுங்க, உரிச்சிடுங்க, அதை அரைச்சிடுங்க, பேஸ்ட் ஆக்கிடுங்க. இல்லைன்னா இன்னொன்று கூட பண்ணுங்க, ஒரு 100 கிராம் பூண்டுடுங்க, உதிரி ஆக்கிடுங்க, உரிச்சிடுங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. 100 கிராம் பூண்டுனா நீங்கள் ஒரு 100 ml தேனை கலந்துருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. குடும்பத்தில் எல்லாரும் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அது காலியாகிடும். டான்ஸ்லைட்டிஸா கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஆஸ்துமா, அலர்ஜி, ஸ்னோஃபிலியா, டான்ஸ்லைட்டிஸ், சைனசைட்டிஸ், மார்பு சளி இவங்க எல்லாம் இதை சாப்பிடலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு 70 நோய்கள் என்ன, உடம்பில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் மருந்து, முடி உதிர்தலுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த பூண்டு. அப்போ ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது? அதனால வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி, மிளகு, சீரகம், சுக்கு, சோம்பு இதெல்லாம் வெந்தயம் எல்லாம் சாதாரணமா சமையல் அறையில இருக்கிற உணவு பொருள் தானே. அப்போ ஒற்றை தலைவலிக்கும் இது மருந்து, மலச்சிக்கலுக்கும் இது மருந்து, பல் சொத்தைக்கு மருந்து. அதனால பூண்டு லேக்கியம், பூண்டு எண்ணெய், பூண்டு மாத்திரை, பொதுவா ஊட்டச்சத்து நிறைந்தது. இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், ஐஎன், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் டி அண்ட் சி இருக்கு. விட்டமின் சியும் டியும் இதுல இருக்கு. இதனால பார்த்தோம்னு சொன்னா பல ஆராய்ச்சிகள்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சி, பூண்டு இலை இருக்கு இல்லையா, அதுல கூட மருத்துவ குணம் இருக்கு. அதனால பூண்டும் சாப்பிடலாம். வெங்காயத்தாள் பயன்படுத்துற மாதிரி பூண்டுத்தாளையும், பூண்டு அந்த இலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க்கை.